ഓം ഷീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാൻ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலகெங்கும் வாழும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். என் கணித நிகழ்ச்சியில் 21/10/2019 திங்கட்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3 விதி எண் 7 பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறந்த தேதிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். திடகாத்தரமான திரேகத்தை தீர்க்கமாக கொடுக்கக்கூடிய சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1/10/19/28 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுக்கான தேவைகளும் ஆசைகளும் நியாயமாகவே பூர்த்தியாகும். இன்றைக்கு சேரக்கூடிய சொத்தாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் பட்டமாக இருந்தாலும் பதவியாக இருந்தாலும் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாசங்களும் அதற்கான நேசங்களும் அதிகரிக்கும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவு அம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் செந்த நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி. நல்ல நல்ல கனவுகளை நனவாக்கி காட்டக்கூடிய சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2/11/20/29 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகளால் கொத்தாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நீங்கள் எதிர்பார்த்த நிதி மட்டுமில்லை, மனசுக்கு தேவையான நிம்மதியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீக தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில தெய்வ திருப்பணிகளிலோ ஒரு சில தெய்வ சன்னதிகளில் தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உண்மையான வார்த்தைகள் அழகாக இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. பாசமான குடும்பத்திற்கும் பண்பான பிள்ளைகளுக்கும் காரகத்துவம் பெற்ற குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3/12/21/30 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையும் பெருமையும் சேரக்கூடிய நல்ல நாள். மறைமுக எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய நாளாகவும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு சிறப்பு பொறுப்பு அதிகமாகக்கூடிய நாளாகவும் தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்பவனுக்கு மட்டுமே வெகு சீக்கிரத்தில் வெற்றி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கே. மாற்று இன நட்புகளை மறுக்காமல் தருகின்ற ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4/13/22/31 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடன் கொடுத்தவங்களை விட கடன் வாங்கினவங்க தான் அதிகாரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலைகளை தவிர்த்து நீங்கள் எந்த நேரத்தில் பணம் கொடுத்திருந்தாலும் அந்த பணம் சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல்
பார்த்தால் சமாதானத்தோடு திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் அடகு வைத்த அல்லது காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. உறவு வகையிலும் சொந்த பந்தங்கள் வகையிலும் சமூக நிலையிலும் அனைத்து வகையிலும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து சொந்த காலில் நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தெய்வமே என்று சொன்னாலும் தேவாங்கு என்று சொன்னாலும் தெளிவாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண கணபதி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YP. படிப்பையும் நடிப்பையும் மதிப்பாக்கி காட்டக்கூடிய புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். அடிப்படை தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கலையுலக உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதும் நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கரை பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HX. இணையான யோகத்தை சொலையாக தருகின்ற சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு 4 பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். கொடுக்கிற சாமி கூரையை பிச்சிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வாழத் தெரிந்த அவன் மனிதனாக இருந்தாலும் வாழ வைப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. கேள்விக்குறியாக உள்ள வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாக மாற்றக்கூடிய கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். தங்க நகைகள் சேரக்கூடிய நாளாகவும் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய நாளாகவும் குடும்ப மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் உறவு வகையில் பெருமையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய நாளாகவும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உறவுகள் மீது நம்பிக்கை வைப்பதை விட உன் மீது நம்பிக்கை கொள்வதே நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BQ. அடிமட்டம் முதல் உயர்மட்டம் வரை அரங்கேற்றம் நடத்துகின்ற சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகக்கூடிய நன்மையான நாள். பெரியவங்களுடைய ஆலோசனை மூலமாக சரியான முறையான வாழ்க்கையை கடைப்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கும். பெத்தவங்களுடைய ஆசையும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்கனவே ஏற்றங்களோடு உள்ளவங்க எதிர்பாராத ஏற்றுமதிக்கான வாய்ப்பையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில்
சில நேரங்களில் சொந்தங்களை விட எதிரியை நம்புவதே மேல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் அப்பர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் IW. விளையாட்டில் கூட மற்றவர்களை தலையாட்ட வைக்கும் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் விலகி காசும் பணமும் சேரக்கூடிய நல்ல நாள். நிதியும் நிம்மதியும் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பக்கத்து பூமி அல்லது பக்கத்து நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். கால்நடை விற்பனையில் உள்ளவர்களுக்கும் பால் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் மளிகை கடை வச்சுக்கிறவங்களுக்கும் இனிப்பு காரம் சம்பந்தப்பட்ட உற்பத்தி மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் கை நிறைய தனம் சேரக்கூடிய மனம் நிறைய சந்தோஷம் மிளிரக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களை தவறவிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் கன்னியம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் LK. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.